ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா ஃபாத்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கேன் எடுக்கும்போது அதில் வந்துட்டு சிங்கிள் லூப் அரவுண்ட் பேபி நெக் அப்படின்னு இருக்கும், இல்லைனா கார்ட் அரவுண்ட் பேபி நெக் அப்படின்னு சொல்லி இருக்கும். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் லூப் அரவுண்ட் பேபி நெக் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஒரு கொடி வந்து கழுத்தில் சுற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்துச்சு என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில். நானும் வந்துட்டு ஒரு இதாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி டைமில் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. பாப்பா எனக்கு வந்துட்டு பொண்ணு தான் பிறந்தது, எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான், எனக்கும் சிங்கிள் லுக் தான். பார்த்திங்கன்னா என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ப்ரெக்னென்சி டைமில் எப்படி படுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சைடு படுத்துருந்தோம் அப்படின்னா இன்னொரு சைடு அப்படியே உடனே நம்ம வந்து திரும்பக்கூடாது. உட்காந்துருந்து இப்போ ஒரு சைடு திரும்பியிருந்தோம் அப்படின்னா மெதுவாக எழுந்திரிச்சு உட்காந்து அப்புறம்தான் இன்னொரு சைடு திரும்பி படுக்கணும். நம்ம அந்த சைடு படுத்து வந்துட்டு உடனே இந்த சைடு திரும்பி படுக்கிறது அந்த மாதிரிலாம் இந்த டைம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி படுத்தோம் அப்படின்னா குழந்தையோட கழுத்தில் வந்து கொடி சுற்றும், அதனால் நம்ம வந்து அப்படி தான் உட்காந்து திரும்பணும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை கூட நம்ம வந்துட்டு பேசணும். குழந்தை வந்து நம்ம வந்து குழந்தை கூட வந்துட்டு ரொம்ப ஒரு இதாகவே பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது குழந்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவோம், குழந்தை வந்துட்டு கேட்டுகிட்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடின்னு சொல்கிறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா தண்டை வந்து நீளமாகவும் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மென்மையாகவும் இருக்கும், ஜெல்லி மாதிரி அந்த இது வந்து இருக்கும். வந்து அது வந்து தொப்பு கொடி அப்படின்னு சொல்கிறோம். அந்த அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து உள்ள ஒரு கனெக்ஷன் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற அந்த ஊட்டச்சத்து உணவு எல்லாமே பார்த்திங்கன்னா அது மூலியமாக தான் குழந்தைக்கு வந்து போய் சேருது. அதே மாதிரி ஆக்சிஜனும் பார்த்திங்கன்னா அது மூலியமாக தான் குழந்தைக்கு போய் சேருது. அதனால தான் சொல்கிறாங்க கொடி வந்து கழுத்தில் சுற்றினா இதுன்னு சொல்லி சொல்கிறது காரணம் அதுதான். குழந்தை கொடி வந்து சில பேர் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா லூஸாக சுற்றி இருக்கும், சில குழந்தைக்கு டைட்டாக சுற்றி இருக்கும். டைட்டாக சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து கொஞ்சம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப டைட்டாக சுற்றி இருந்துச்சு, இந்த மூணு கொடி நாலு அந்த மாதிரி கொடி வந்து கழுத்தில் சுற்றி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து அட்மிட் ஆக சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க குழந்தைக்கு வந்து எப்படி இருக்குது, ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிடும். கொடி கிளாம்ப் போட்டு பார்த்திங்கன்னா குழந்தையோட ஷோல்டர் இழுத்து குழந்தைய வந்து வெளியே எடுத்துருவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதனால் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. குழந்தைங்கிட்ட வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கொடி சுற்றிருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம படுத்திருக்கும் போது தான் அந்த குழந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வரும், ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கும். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடி வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம குழந்தைகிட்ட நிறையா பேச பேச தான் குழந்தையோட அசை வந்து நம்மளுக்கு நிறையா தெரியும். நம்ம மனசை விட்டு குழந்தைகிட்ட பேசணும், அமைதியாக இருக்கணும், அப்போ தான் குழந்தைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குழந்தை வந்து அதை வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது இல்லாமல் நம்ம என்ன உணவு சத்தாக சாப்பிட்றோமோ அதுதான் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு போய் சேரும். அதனால் நம்ம நல்ல சத்தான உணவாக சாப்பிடணும். அப்புறம் எது இதெல்லாம் சளி பிடிக்குமோ அந்த மாதிரி உணவுகள்லாம் கொஞ்சம் அந்த பொருள்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்டு நம்மளுக்கு சளி பிடிச்சிச்சின்னா குழந்தைக்கும் வந்து அது வந்து இது தான். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த டெலிவரி டைம் நெருங்கினதை வந்து டாக்டர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை மாதத்தில் பார்த்திங்கன்னா வாரம் நாலு வாரம் அதில் வந்துட்டு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை வந்து டாக்டர் வந்து செக்கப்புக்கு வர சொல்லுவாங்க இந்த நைன்த் மந்தில். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக்கப் போங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் குறையிற பிரச்சனை, ரத்தம், அப்புறம் இந்த லூப் அந்த இது அந்த இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் டெலிவரி டைமில் கொஞ்சம் முக்கியமான பார்த்தே ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு டெலிவரிக்கு வந்து நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்குதா, இல்லை குழந்தைக்கு ஏதாவது இது பிரச்சனை இருக்கா, இல்லை நார்மலாக இருக்கா, எல்லாமே டாக்டர் வந்து செக்அப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக டாக்டர் பார்த்தாகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இன்னும் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இயர்லி ப்ரெக்னென்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன
டிப்ஸு அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நியூ பார்ன் பேபி எப்படி பார்த்துக்கணும், அதே மாதிரி அதுக்கு மேலே உள்ள பேபிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா எப்படி ஃபுட் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் செக் பார்க்காம இருந்தால் போய் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னது வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.